வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. ஓகே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது திருக்கோஷ்டியூர் மாசி திருவிழா, மாசி தெப்ப திருவிழா. நம்ம ஆண்டுதோறும் வந்து நம்ம நிகழ்ச்சி நம்மளும் போட்டுட்ருக்கோம். உலகம் பூரா மிகப்பெரிய அளவில் எல்லா இதுலேயும் பார்த்துட்ருக்கோம். மிக பிரமாண்டமான திருவிழா அப்படித்தான் சொல்லணும். மாசி தெப்ப திருவிழா, விளக்கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விளக்கெடுக்கிறது அதை நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வருஷம் பூரா கேட்டுக்கிருப்பாங்க, எப்போ சார் எடுக்கலாம், இந்த மாசி மகந்தான் எடுக்கலாமா, இல்லை மற்ற நாள் எடுக்கலாமா, மற்ற மகத்துக்கு போயிட்டு வரலாமா, அந்த விளக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த திருக்கோஷ்டூர் நிறைய விஷயங்கள் இருக்குது, இங்கே வந்து அற்புதமான ரகசியங்கள்லாம் இருக்குது தான் சொல்லணும். வந்துட்டு திருக்கோஷ்டூருங்கிறது சிவகங்கை மாவட்டத்திற்குடைய அற்புதமான ஊர். திருப்பத்தூர் வழியவும் போகலாம், சிவகங்கை வழியும் போகலாம், மாதிரிலேருந்தும் போகலாம் பாருங்கள். அந்த மாசி தெப்ப திருவிழாவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா பக்கத்துலேருந்தையுமே சிறப்பு பிறந்தநிறைய வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்ம தொடர்ச்சியாக வந்துட்ருக்கோம். இந்த ஆண்டு அற்புதமான திருவிழா நடந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அந்த திருக்கோஷ்டூர் பார்த்திங்கன்னா அற்புதமான கோவில், சௌமிய நாராயண பெருமாள் கோவில், சௌமிய நாராயண பெருமாள் கோவில். அங்கே வந்து சாமி பார்த்திங்கன்னா இருந்த நிலையே இருக்காங்க, பள்ளி கொண்ட நிலையும் இருக்காங்க, பார்த்துக்க வந்துட்டு நின்ற நிலையும் இருக்காங்க. அங்கே வந்து கீழே சிவன் கோயில் இருக்குது வந்துட்டு. ஓகே, அந்த சௌமியநாராயண பெருமாள் சாமி அம்பாள் மகாலட்சுமி பார்த்துக்கிடுங்க. அங்கே தேவ புஷ்கரணி, மகாமக தீர்த்தம், ரெண்டு தீர்த்தம் இருக்குது. தேவ புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது, மகாமக தீர்த்தம் இருக்குது. அங்கே சிறப்பு விழாக்கள் வந்து தொடர்ச்சியாக விழாக்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பு விழாக்கள்லாம் மூன்று விழாக்கள் சொல்லலாம். ஒன்று வைகுண்ட ஏகாதசி, அடுத்து மாசி தெப்ப திருவிழா, விளக்கெடுக்கும் திருவிழா, விளக்கு ஏற்றக்கூடிய திருவிழாக்கு எடுத்துகிட்டு போய் காரி நிறைவேறும், அடுத்த வருஷம் கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க. அடுத்து நவராத்திரி திருவிழா, இந்த மூன்று ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பாருங்கள். அப்போ வந்து அற்புதமான இந்த பாடல் வகைன்னு பார்க்கும்போது நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல் வகையை சேர்ந்தது, நாலாயிர திவ்ய பிரபந்த வகையை சேர்ந்தது. மங்களாசாசனம் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா, பெரியாழ்வார் செஞ்சுருக்காங்க, திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க, திருமழிசையாழ்வார் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார், பேயாழ்வார் நிறைய சொல்லலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்க. கட்டிடக்கலை வந்து அற்புதமான கட்டிடக்கலை, திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. வடிவமைப்பு, அஷ்டாங்க விமானம், இந்த விஷயங்கள்லாம் பொதுவாக நம்ம பொதுவாக விளக்கெடுக்கிறது தான் சொல்லுவோம். இந்த விஷயங்கள்லாம் கூடுதல் விஷயங்களாக கொடுத்துருக்கோம். அங்கே விளக்கு பிரார்த்தனை பண்ணி விளக்கெடுத்துட்டு வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறணும், விளக்கை வந்து திருப்பி சேர்த்துறது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. வாய்ப்புலகம் தாராளமாக போயிட்டு வாங்க. டவுட் இருந்தால் தலை கேட்டுக்கலாம், விளக்கெடுக்கிற பற்றி கேட்டுக்கலாம் பாருங்கள். வேறு ஜாதகம் பார்க்குறோம் வழக்கம் போல், மடப்புறம் விளக்கு ஆர்சிக்கத்தாப்புலேருந்து பார்க்கலாம். கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் கங்கையம் பாளையத்தில் பார்த்துக்கலாம் பாருங்கள். சப்போஸ் வரவங்களும் கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்த வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.